ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா, கொஞ்சம் ட்ரெயின் ஆனவங்க, அதாவது ஒரு 6 வருஷம், 7 வருஷம், ஒரு 8 வருஷம், 10 வருஷம் ஓட்டுறவங்களுக்கான வீடியோ தான் இது. என்ன ரீசன்னா, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணி வர ப்ராக்டிஸில் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் ப்ராக்டிஸை அப்படியே உங்களுக்கு நான் நேரடியாக கொடுக்குறேன். இது வந்து இந்த ரீசெண்டாக ஒரு 10 வருஷமாக கார் ஓட்டுறவங்களுக்கு இது வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு தேவை. அது மூலமாக உங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு கிடைக்கும், உங்களோட டிரைவிங் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் ஆகணும், அதை பற்றின வீடியோ தான் இது. ஒரு காரை வந்து ஃபாலோ பண்ணி போகிறோம். ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த காரோட பேக்கோட அந்த டிக்கி இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேஞ்சர் லைட்டும் டேஞ்சர் லைட்டுக்கும், அது ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேம்னு சொல்லுவோம், அந்த ரெண்டு ஃப்ரேமுக்கும் கூட எப்படி கரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம், எப்படி கரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணி அந்த காரை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறோம். இப்போ கார் இங்கே போயிட்டுருக்குன்னா அதுக்கு பின்னாடி நேராக போகணும். நீங்கள் வந்து அப்படி அப்படி கட் பண்ணி அப்படி ஏறக்கூடாது. கார் போகுதுன்னா அந்த காரை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக வேண்டி, இல்லை அவங்க அந்த பக்கம் யார் வர்றான்னு பார்க்குறதுக்காக அப்படி கட் பண்ணக்கூடாது. அப்படி போய் அங்கே பார்க்குறது அது வேண்டாம். அதுக்கான வீடியோ தான் அது. மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எப்படி நடக்கும்னா, ஒரு ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் அவரோட ஸ்பீடாக போகணும்னு சொல்லிட்டு அப்படி ஓவர்டேக் பண்ணுவாங்க. அப்படி கிராஸ் பண்ணி இப்படி போகும்போது அந்த பக்கம் அவ்வளோவா தட்டிடுவான். இதுதான் ஆக்சிடெண்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஹைவேயில் என்ஹெச்சில் போகிறாங்க. என்ஹெச்சில் போகும்போது இந்த காரை ஃப்ரேமை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இவங்களுக்கு திடீர்னு என்னாகும், ரொம்ப தூரம் போகிறோம், ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே அவர் பின்னாடியே போகும்போது இந்த பக்கம் போனால் என்ன அப்படின்னு வரும். இந்த பக்கம் யார் இருக்கான்னு தெரியாமல் இப்படி கட் பண்ணுறது, இப்படி கட் பண்ணி இவ்வளோ இவங்களை ஏறுவாங்க. இப்படி கட் பண்ணி இங்கே ஏறும்போது என்ன ஆகும்னா, இந்த பக்கம் போகிற வண்டியில் டச் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறது, ஒன்று ஃபாலோ பண்ணால் இந்த ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே பிடிச்சி போங்க, இல்லைன்னா அவரை விட்டுருங்க. அவர் ஒரு 200 மீட்டர்ஸ் போட்டோம், போன பின்னாடி என்ன ஆகும்னா, இந்த பக்கம் யார் வர இந்த பக்கம் யார் வரான்னு அந்த விஷன் கிடைக்கும், ஃபுல் வியூ கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நான் ஓட்டி எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வேறு எந்த சேனல்லையும் இருக்காது. அதனால தான் நமக்கு இவ்வளோ சப்போர்ட்டும் இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு இன்னும் என்ன தேவை, இந்த மாதிரி என்ன தேவை, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலைன்னா பிடிக்கலை, நீங்கள் பேசுகிறது சரியில்லை அப்படின்றது சொல்லுங்கள். எதுனாலும் நான் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறேன். தேங்க்யூ.